எங்கள் பாதங்கள் பரிசுத்த மூடன் நின்றுதே சியோனிலே சுவிசேஷ ஜப ஐக்கியமே காணுவோம் ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்வோம் ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்வோம் சிறுமந்தையின் பெரிய மேய்ப்பர் நெருங்கி வந்து நிற்கிறார் சிறுமந்தையின் பதினாயிரம் சேனை திரளாய் மாறுவார் சின்னவனாயிரம் பதினாயிரம் சேனை திரளாய் மாறுவான் சியோனிலே சுவிசேஷகர் ஜப ஐக்கியமே காணுவோம் ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்வோம் ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்வோம் ஒன்றை நான் செய்வேன் என்கிற பாடலின் பத்தை பாடிவிட்டு திரும்பவுமாக நாம் இந்த பாடலுக்கு வரலாம். ஒன்றை நான் செய்வேன், அதை என்றுமே செய்வேன், என் இயேசுவுக்காய் தொண்டு செய்வனே. இந்த நம்பிக்கை இயேசுநாதர் மீதிலே அவர் காட்டும் லக்கிலே இந்த நோட்டமே என்கிற பாடலை நாம் பாடலாம். பாடலின் பத்து. அநேக இருக்கைகள் காலியாக இருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தயவாய் மேலே வந்து இருக்கையில் அமரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றை நான் செய்வேன், அதை என்றுமே செய்வேன், என் இயேசுவுக்காய் தொண்டு செய்வேனே. எந்த நம்பிக்கை இயேசுநாதர் மீதிலே அவர் காட்டும் லக்கிலே எந்த ஓட்டமே எந்த நம்பிக்கை இயேசுநாதர் மீதிலே அவர் காட்டும் லக்கிலே எந்த ஓட்டமே அழிந்திடும் உலகத்தை உருவாக்கிட சிலுவையின் நிழலின் கீழ் கொண்டு சேர்த்திட அழிந்திடும் உலகத்தை உருவாக்கிட சிலுவையின் நிழலின் கீழ் கொண்டு சேர்த்திட பாவமான யாவையும் நான் பின்னால் எறிந்து பார சிலுவையை தூக்கி எந்த ஓட்டமே எந்த நம்பிக்கையே சுனாத மீதிலே அவர் காட்டும் லக்கிலே எந்த ஓட்டமே எந்த நம்பிக்கையே சுனாத மீதிலே அவர் காட்டும் லக்கிலே எந்த ஓட்டமே வரப்போகும் ரட்சகரை வானில் சந்திக்க வாழும் இந்த லோகமதில் மானிடர்களை
வரப்போகும் ரட்சகரை வானில் சந்திக்க வாழும் இந்த லோகம் அதில் மானிடர்களை வாழும் வழியாகும் கூறி கிருபையின் கீழ் வாழ்க்கை ஒளி காட்ட என்றும் முன்னே செல்வேனே எந்த நம்பிக்கை இயேசுநாதர் மீதிலே அவர் காட்டும் லக்கீலே எந்த ஓட்டமே எந்த நம்பிக்கை இயேசுநாதர் மீதிலே அவர் காட்டும் லக்கீலே எந்த ஓட்டமே அவர் தந்த தாளந்துகள் எத்தனை உண்டோ அத்தனையும் இரட்டிப்பாக கொண்டு சேர்ப்பேனே இரட்டிப்பாக அவர் தந்த தாளந்துகள் எத்தனை உண்டோ அத்தனையும் இரட்டிப்பாக கொண்டு சேர்ப்பேனே அழிந்திடும் மாத்துமாவை ஆதாயம் செய்வே அவர் அன்பை நாளும் கூறி முன்னே செல்வேனே எந்த நம்பிக்கை இயேசுநாதர் மீதிலே அவர் காட்டும் லக்கீலே எந்த ஓட்டமே எந்த நம்பிக்கை இயேசுநாதர் மீதிலே அவர் காட்டும் லக்கீலே எந்த ஓட்டமே இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் ஒரு ஓட்டத்துல இருக்கிறோம்னு தெரியும் அந்த ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது அதனுடைய லக்கு யார் வைத்ததாக இருக்கிறது என்பதை சிந்தித்து தொடர்ந்து நாம் முன்னேறி செல்ல தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பாடல் புத்தகத்திலே 6வது பாடலை நாம் பாடலாம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. எத்தனை பேர் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று தாகத்தோடு வந்திருக்கிறோம் இல்லையா? அநேக இடங்களிலே அந்த ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் தூக்கி மீண்டும் ஒரு ஓட்டம் ஓடும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். ஆனால் இந்த பாட்டை பாடும்போது நீங்க உங்க ஜபமா பாடுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே என்கிட்ட, நம்ம குடும்பத்திட்ட, நம்ம பிள்ளைங்கள்கிட்ட, நம்ம சபையில, எல்லா இடத்துலையும் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நீங்களும் உற்சாகமா எங்களோடு கூட பாடுங்க. வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும், இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும்
துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, உங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நோய்கள் எல்லாம் மாறாதே நீங்கி போகும். தீராத நோய்கள் எல்லாம் மாறாதே நீங்கி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, உம் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தையின் மகிமையை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர்களாக இருக்கிறோம். அநேக முறை அது ஆறுதலாகவும், அநேக முறை அதை நம்மை ஆசுவாசப்படுத்துவதாகவும், குணப்படுத்துவதாகவும் அமைந்திருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் எல்லோருமாக சேர்ந்த மறுபடியுமாக மாறாவின் தண்ணீர் எல்லாம், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கசப்புகள் எல்லாம் மதுரமாக மாறிப்போகும் கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்தில் இருக்கும் என்றால் என்கிற முதல் அடியை நாம் திரும்பவுமாக பாடலாம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறிப்போகும். நகோமிட்ட கேட்டாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு. அவங்க சொன்ன பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? இன்றைக்கு நம்மளும் அநேக மாறாவின் அனுபவத்தோடு இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் அதே நகோமியோட வாழ்க்கையிலே மதுரமான காரியங்களை கர்த்தர் கொடுத்ததே நமக்கு நன்றாக தெரியும். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், என்னால் இது முடியவே முடியாது என்று சொல்லி சோர்ந்து போய் நம்மளே நம்ம மாறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு இருக்கிற நேரம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தது நோக்கம் அந்த மாறாவிலே ஒரு மதுரம். ஆகவே இந்த ஒரு ஸ்டான்ஸாக பாடும் பொழுது நம்ம தயவு செய்து எழும்பி நின்று உங்கள் கால்களையும் கரங்களையும் நம்ம பலத்தோடு அடித்து நம்ம இந்த பாடலை பாடுவோம். எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஒருவள மதுரமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய பந்தங்கள், சபையில் உள்ள விசுவாசிகள், நோய்கள் மத்தியிலே, வியாதிகள் மத்தியிலே அவர்கள் பலவிதமாக உடைந்து இருக்கிற இந்த நேரமாக இருக்கலாம். நம்ம விசுவாசத்தோடு இந்த பாடலே இந்த கரத்தை அடித்து பாடுவோம். தயவு செய்து அந்த உறக்க சீனெல்லாம் ஒன்று உறக்க மயக்கம்லாம் மாறும். எழும்பி நின்று இந்த பாடலை பாடுவோம். One, two, three.
மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தை இல்லை சுகம், உம் வார்த்தை இல்லை மதுரம், வார்த்தை இல்லை எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தை இல்லை சுகம், உம் வார்த்தை இல்லை மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். தீராத நோய்கள் எல்லாம் பண்ண தீராத நோய்கள் எல்லாம் வராதே நீங்கி போகும். தீராத நோய்கள் எல்லாம் வராதே நீங்கி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நாம உட்காரலாம். நாம் நம்முடைய முகாம் பாடலை ஒருமுறை கூட பாடலாம். நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அதோட டியூன் எல்லாம் படித்திருப்பீங்க என்று நினைக்கிறேன். என்னை பலப்படுத்தி, என்னை ஸ்திரப்படுத்தி, என்னை நிலைநிறுத்தும் இயேசுவே என்கிற அந்த பாடலை நாம் பாடலாம். இந்த பாடலில் ஒரு குவிஸ் சாயங்காலம் பாடல் செக்ஷனில் நாங்கள் கேட்போம். அதற்கு பதில் சொல்லுகிறவர்களுக்கு ஒரு நல்ல வேதாக புஸ்தகம் பரிசாக வழங்கப்படும். அதனால் இந்த பாட்டை நன்றாக கருத்தாக உணர்ந்து பாடுங்க. மாலை வேளையிலே நாம் வரும்பொழுது ஒரு கேள்வி கேட்கப்படும், அதற்கு பதில் சொல்லுகிற சகோதர சகோதரிகளுக்கு இனமாக தமிழ் வேத புஸ்தகமோ ஆங்கில வேத புஸ்தகமோ வழங்கப்படும். சீரப்படுத்தி என்னை நீரை நிறுத்தும் இயேசுவே, உமதாவியினால் புது பெற நடந்து என்னை நடத்தி செல்ல இயேசுவே. என்னை பலப்படுத்தி, என்னை சீரப்படுத்தி, என்னை நீரை நிறுத்தும் இயேசுவே, உமதாவியினால் புது பெறனை தந்து என்னை நடத்தி செல்லும் இயேசுவே. நடக்கவும் தெரியல, என்னால் ஓடவும் முடியல, உம் வேதத்தின் வெளிச்சமே என் பாடுக்கு ஜீவனே. என்னை பலப்படுத்தி, என்னை ஸ்திரப்படுத்தி, என்னை நிலை நிறுத்தும் இயேசுவே. கரங்களை தட்டி பாடலாம். தாவியினால்
குருபலனடைந்து என்னை நடத்தி செல்லும் இயேசுவே, என்னை பலப்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்தி என்னை நிலைநிறுத்தும் இயேசுவே, உம்மால் ஆவியினால் குருபலனை தந்து என்னை நடத்தி செல்லும் இயேசுவே. யோதானும் புரண்டதோ நீழைத்து போனாயோ, உன் தேவனை நோக்கிடு அவன் மார்பில் சாய்ந்திடு, என்னை பலப்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்தி என்னை நிலை நிறுத்தும் இயேசுவே, நடத்தி செல்லும் இயேசுவே, என்னை பலப்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்தி என்னை நிலை நிறுத்தும் இயேசுவே, உமது ஆவியினால் புது பலனை தந்து என்னை நடத்தி செல்லும் இயேசுவே. வல்லமையாய் பலப்படு விசுவாசத்தில் வளர்ந்திடு, அவர் அன்பில் நிலைத்திடு பரிபூரணம் அடைந்திடு, என்னை பலப்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்தி என்னை நிலை நிறுத்தும் இயேசுவே, தாவியினால் புது பலனை தந்து என்னை நடத்தி செல்லும் இயேசுவே, என்னை பலப்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்தி என்னை நிலை நிறுத்தும் இயேசுவே, உமது ஆவியினால் புது பலனை தந்து என்னை நடத்தி செல்லும் இயேசுவே. கர்த்தருடைய வெளியேறப்பட்ட நாமும் மேம்படுவதாக. இந்த 4 நாள் சிறப்பு முகாமிலே நேற்றைய 1 நாள் முடிந்து இன்று 2வது நாளிலே மதிய வேளையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட மதிய உணவிற்கு பிற்பாடு அருமையான பாடல்களை நாம் பாடல் குழுவினால் பாடல் நாம் கேள்விப்பட்டோம். மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த மதிய நேரம் என்பதனால் சற்று உங்களுக்கு களைப்பு, சோர்வு, தூக்க கிறக்கம் இப்படிலாம் இருக்கும். அதனால தான் உற்சாகமான பாடல்களை பாடியிருக்கிறோம். அதோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வருடத்தின் கடைசி நாட்களிலே கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 2 வருடங்களாக இவ்விதமான முகாம் நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்பொழுது அதற்கு தடையில்லா அப்படி கர்த்தர் அனுமதியிருக்கிறார். எனவே இந்த முகாமினுடைய தலைப்பு வசனமான தீமாக உள்ளான மனுஷனிலே வல்லமாய் பலப்பட வேண்டும் என்றுதான் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட விஷயங்களை சகோதரன் ஜான் கிருபாரன் அவர்களும் சகோதரன் குமரவேல் அவர்களும் அந்த செய்திகளை அவரவர்கள் பாணியிலே நாம் புரிந்து கொள்ளும் வழியாக மிகவும் நன்றாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். எனவே உள்ளான மனுஷன் வல்லமாய் பலன் பெற
என்ன செய்ய வேண்டும் என்பதான காரியங்களை நாம் தொடர்ந்து கேட்க இருக்கிறோம். எனவே இந்த நாளிலும் கூட இந்த செய்திக்கு முன்பதாக அந்த ஸ்தானாபதி பத்திரிகை ஊழியத்தை குறித்தும் அந்த பத்திரிகையினுடைய சந்தா மற்ற காரியங்களை குறித்தும் காரியாலய மோசஸ் அவர்கள் ஒரு 5 நிமிடம் கேட்டார்கள். வந்திருக்கிறார்களா? இல்லாத பட்சத்தில் இந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு அதை பற்றி அவர்கள் பேசுவார்கள். இப்பொழுது இந்த கூட்டத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிற சகோதரர் பக்தசிங் அவர்கள் ஜோபம் செய்து சகோதரர் ஜான் குர்பான் அவர்கள் நம் செய்து கொடுப்பார்கள். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், பணிந்து கொள்கிறோம். எங்களுடைய ஆண்டவரும் மீட்பரும் மர்மரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், பணிந்து கொள்கிறோம். எங்களை மீட்டுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராக இந்த உலகத்தில் வெளிப்பட்டு தான் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக இலவசமான பாவ மன்னிப்பை மீட்பை எங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு பின் அனாதை தீர்மானத்தின்படி நாங்களும் பெற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் எங்களுக்கு நீர் தந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், பணிந்து கொள்கிறோம். உம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மறுரூபமாக வேண்டும் என்பதே பிதாவாய் உம்முடைய சுத்தமாக இருக்கிறது. அதற்காகவே நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீர். அந்த நிலைமையிலே எங்கள் உள்ளான மனுஷ நிலையிலே நாளுக்கு நாள் நாங்கள் பலனடைந்து அந்த சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீரை எங்களுக்கு தொடர்ந்து கிருபைகளை தர வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம். நீங்கள் உள்ளான மனுஷ நிலை வல்லமையாக பலப்பட வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் கடந்த நாளிலும் இந்த நாளிலும் வருகின்ற நாட்களிலும் எங்களுக்கு செய்தி கொடுக்கிற அருமையான தேவனுடைய தாசர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், பணிந்து கொள்கிறங்கத்தாவே. இந்த நாளில் செய்தி வேளையை உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபியாக ஆசீர்வித்து தர வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்திகளை கேட்டு அதே நிலைமையில் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறதற்கு ஏதுவான ஒரு அவலமான நிலைமை எங்களிலே காணப்படாதபடிக்கு நாங்கள் பலனடைந்தவர்களாக முற்பட்டு போக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட உங்களோட சமூகத்தில் மிகுந்த பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மத்தியான வேளையிலும் எங்களுக்கு அதன் அடிப்படையிலே செய்தி கொடுக்க இருக்கிறதான எங்கள் அருமையான சோதரன் ஜான் கிருபாரன் அவர்களே உங்களுடைய கிருபையின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அவர்கள் மூலமாக ஆவியானவர் எங்களுக்கு அருளுகிறதான வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை நாங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தந்திட வேண்டும் என்று நம்ம சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதியும். இன்னும் வர இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளும் சீக்கிரமாக இந்த காலுக்குள்ளாக கடந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தாவே அமைதலோடு கேட்க கிருபை தாரும். இந்த வேளையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். செய்தியாளரை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரும் மீட்பரும் அருமிரட்சகருமான இயேசு கிறிஸ்துவில் ஏறப்பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தர்ப்பத்திலே நாம் சிந்திக்க இருப்பது உள்ளான மனுஷனை பலப்படுத்தக்கூடிய மற்றொரு ஆவிக்குரிய பண்பாகும். காலையில் கர்த்தரை அறிகிற அறிவு குறையும் போது உள்ளான மனுஷன் வளர முடியாது, பலமாக இருக்க முடியாது என்று பார்த்தோம். இந்த வேளையில் மற்றொரு பற்றாக்குறை விசுவாசம். கிறிஸ்தவ பண்புகளில் ரொம்ப முக்கியமான விசுவாசம் குறையுமானால்
நம்முடைய உள்ளான மனுஷன் சரியாக செயல்பட முடியாது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு பார்க்குறோம். அப்போது விசுவாசத்தில் பலன் இருக்கிறது. அந்த விசுவாசம் விசுவாசிகளுக்கு குன்றுமானால் அங்கே வல்லமை பிறக்காது. இப்போ ஜெபம் பண்ணோம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி, அப்போ ஏன் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு? அந்த ஒரு வார்த்தையில் நமக்கு சுபிட்சம் வரும்னா அவர் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குவோம் இல்லையா? ஆனால் அதை எதை அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, நூற்றுக்கு அதிபதி அவன் சொன்னால், ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய வல்லமையை விசுவாசத்தினாலே அவன் பெற்றான். கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைன்னு சொல்லி, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுங்கன்னார். நம்ம நிறையா பேர் விளங்காமல் இருக்கிறது காரணம் என்ன? விசுவாசம் என்னன்னா அது தெரிஞ்சிக்கிறதும் இல்லை, அது நமக்கு இருக்கிறதும் இல்லை. ஆகவே இந்த வேளையில் அநேகரை பலவீனப்படுத்துகிற இந்த விசுவாசத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் மறுபடியும் நம்முடைய ஆதார வசனத்தை திருப்பி பார்ப்போம். எபேசியர் 3:16-17 வசனங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். நீங்கள் அன்பினாலே வேரூன்றி நிலைவரப்படவும் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்குள்ளே நிலை கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவிலே நம்முடைய அன்பு வேர் கொள்ள வேண்டுமானால், வேர் கொண்டால் தான் நிலைக்க முடியும். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அன்பு வேர் ஊன்ற வேண்டுமானால், நிலைத்து இருக்க வேண்டுமானால், நமக்கு இருக்க வேண்டியது விசுவாசம். விசுவாசத்தினாலே தான் நம்முடைய அன்பு கிறிஸ்துவின் மேல் நிலைத்திருக்கும். ஆகினாலே விசுவாசம்தான் கர்த்தரை அறிகிற அறிவுக்கும் அவசியமாயிருக்கிறது. ஆகையினால தான் எபேசு சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற பவுலோபோசலன், ஆண்டவரே விசுவாசத்திலே அவர்கள் வேறுன்றணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுடனான உறவு காலையில் நாம் பார்த்தோம். கர்த்தரை அறிகிறதுனா என்ன? அவரோடு நமக்கு உண்டான உறவு. அந்த உறவு வலுப்பட வேண்டுமானால், வளர வேண்டுமானால், நிலைத்திருக்க வேண்டுமானால் நமக்கு இருக்க வேண்டியது விசுவாசம். நம்முடைய விசுவாசத்தை பொறுத்துத்தான் அவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு அமையும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவே பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நம்ம பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ உள்ளான மனுஷனிலே பலன் இருக்குமானால் நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லித்தருகிறது. ஏன் அப்படின்னா, விசுவாசத்தினாலே கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு உறவு ஏற்படுமானால், அந்த உறவினாலே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், மெய்யான திராட்சையோடு கொடியோடு கூட சரியான முறையில் இணைக்கப்பட்ட கிளைக்கு அந்த திராட்சை கொடியினுடைய பரிசுத்த சாரம் இந்த கிளைகளிலே ஓட துவங்குகிறதுனாலே, சுயமாய் கனி கொடுக்க, அதாவது பரிசுத்த கனிகளை கொடுக்க இயலாத கிளைக்கு அந்த சாரம் அதுக்குள்ளே பிரவேசிக்கும்போது அதுக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய பலன் கிடைக்கிறது. ஆகினாலே எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய கிறிஸ்துவின் பலன் நமக்கு வேணுமானால், நாம் அவரில் வேர் ஊன்ற வேண்டும். வேர் ஊன்றுவதற்கு அத்தியாவசியமானது விசுவாசம் என்று நாம் பார்க்கிறோம்.
முதல்ல கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொள்கிறதே இயேசுவானவர் நமக்கு நமக்குள்ள உருவாகிறதே விசுவாசத்தினால்தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 1:12 சொல்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அப்போ எவ்ரிதிங் கமன்சஸ் ஜஸ்ட் வித் ஃபெய்த், வித்தவுட் ஃபெய்த் தெர் இஸ் நத்திங். இதுதான் ஆரம்பம். விசுவாசத்தினால் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உறவுக்குள் வருகிறார்கள். அப்போ இந்த உறவை உற்பத்தி செய்வதே விசுவாசம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, விசுவாசம் கிறிஸ்து நமக்குள்ளே பிறக்கிறதுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவிலே நாம் வளருவதற்கும் விசுவாசம் அவசியம். ஆகினாலே வேதபுஸ்தகம் எபிரேயர் 10:38 சொல்லுது, எபிரேயர் 10:38, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது. அப்போது விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தினால தான் நீதிமானாய் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ரட்சிக்கப்படுவதற்கும் கிறிஸ்து நம்மளை உருவாகிறதுக்கு மாத்திரமல்ல, நம்மளை உருவான கிறிஸ்து நம்மளை வளரவும் நாம் அவர்களை வேர் ஊன்றவும் அந்த உறவு சுமூகமான நெருங்கிய உறவாக மாறவும் இருக்கிற ஒரே ஒரு கருவி அது வந்து விசுவாசம் மாத்திரம்தான் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஒரு வசனத்தை கொலோசியருக்கு எழுதும்போது இப்படியாக பவுல் எழுதுகிறார், கொலோசையர் 2:6-7 வசனங்கள். கொலோசையர் 2, சகோதரர் தயவுசெய்து நீங்கள் சிரமப்பட்டு வாசிக்க வேண்டாம், எனக்கு ஈஸியாக மைக் இருக்கு, நான் வாசித்துருவேன். அது மாதிரி நீங்கள் வேதத்தை திருப்பிக்கிட்டே செய்தியை மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? நான் என்ன சொன்னாலும் வாசித்துருவேன். கொலோசையர் 2:6-7, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடைய அதிலே பெருகுவீர்களாக. ஏன் இந்த மாதிரி நிறைய வார்த்தை ஜாலத்தினால அவர் சொல்கிறாருன்னா, விசுவாசிகள் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுற முக்கியமான சத்தியங்கள் இது, அடிப்படை சத்தியங்கள் இருது. நம்ம வீடு கட்டுறது அடிப்படை இல்லாமல் கட்ட முயற்சி பண்ணுறதுனால தான் பிசாசு ஈஸியாக அடிச்சிட்டு போயிடுறோம். அவே பிரியமானவர்களே, எவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, தட் வாஸ் த வெரி பிகினிங். நீங்கள் எப்படி தான் விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக மாறினீர்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். அப்போ என்ன ஆகணும்னா, உள்ளுக்குள்ளே வந்த அந்த கிறிஸ்துவோடு கூட நமக்கு உறவு உண்டாகணும், வேர் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், இந்த வேர் பிடிக்கும்போது வேர் கீழே போயிட்டே இருக்கும், மேலே கட்டடம் எழும்பி கொண்டே இருக்கும், மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆவே பிரியமானவர்களே, கட்டப்பட்ட அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அதிலே பெருகுவீர்களாக என்று அவர் சொல்கிறார். இப்படியாக நம்முடைய உள்ளான மனுஷனிலே பலனடைய வேண்டுமானால் முதலாவது அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். அதுதான் முந்தின செய்தியிலே நாம் பார்த்தோம். இந்த செய்தியிலே பவுல் அதை ஊர்ஜிதம் செய்கிறார். அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் என்ன அர்த்தம், அவரை அதிகமாய் தெரிந்து கொண்டவர்கள், அவரோடு கூட அதிகமாய் உறவு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏற்கனவே போன செய்தியில் பார்த்த அதே சத்தியத்தை தான் இங்கேயும் திரும்ப சுத்தியலை வச்சு இன்னொரு சாத் சாத்துறாரு, அது கொஞ்சம் ஆழமாக நம்ம மனதில் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இப்போது இது மாத்திரமல்ல, நாம் இந்த உலகத்தில் கர்த்தருக்கென்று ஏதாவது சாதிக்க வேண்டுமானால், மற்றவர்கள் செய்ய முடியாத ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டுமா, என்னத்தை சாதிக்கிறது அப்படின்னு சொன்னால், மீன் பிடிச்சிருக்கிறவங்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் சொல்லி. மனுஷனை பிடிக்கிறது மனுஷன் வேலை இல்லை, மனுஷனை பிடிக்கிறது கர்த்தருடைய வேலை. அவர் சொன்னார், நீங்கள் வா, நான் செய்கிற வேலையை உன்னை செய்ய வைக்கிறேன்னு சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று
இந்த உலகத்திலே அவர் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்யும்படியாக கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமானால் நாம் அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம விட்டு கொடுக்கணும் பூரணமாக. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதை நான் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஆவே பிரியமானவர்களே, ஆபிரகாமை ஒரு பெரிய சாதனையாளராக நாம் விசுவாசத்தில் வல்லவராக நாம் பார்க்கிறோம். அது எப்படி அவரால் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு தன்னை முற்றிலுமாக அவர் விற்று போட்ட ஒரே காரணத்தினால தான். இப்போது எபிரேயர் 11 அதிகாரத்தின் பட்டியலை நீங்கள் பார்த்தீர்களானால், விசுவாசத்திலே ஆபிரகாம் சொந்த வீட்டை விட்டு போனார். அப்போ விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். இயேசுவானவர் சொன்னார் இல்லையா, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுதணும். அவங்களுக்கு விசுவாசம் இருந்தனால தாங்க சாதித்தாங்க, அதனால தான் இந்த பட்டியலில் வந்துச்சு. நமக்கு அது இல்லை, அதனால் இந்த பட்டியலில் நம்ம பேர் இல்லை, சரியா? ஆகவே நாம் இந்த வேளையில் நாம் விசுவாசத்தோடு இருக்கிறோமா இல்லையா, நமக்கு விசுவாசம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம முதலாவது தெரிஞ்சுப்போம். விசுவாசம்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். விசுவாசம்னா என்னன்னு தெரியாதனால தான் நம்ம நிறையா பேர் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னா என்ன? இப்போ எல்லார் கையிலையும் ஒரு பேப்பரை கொடுத்து எழுதியா, விசுவாசம்னா நீ என்ன நினைக்கிறேன்னு எழுது அப்படின்னா எத்தனை பேர் தைரியமாக எழுதுவோம் டகட கட கடன்னு? அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு புதிராக புதிதாக இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் அன்றும் இன்றும் மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதும், மிக தவறாக போதிக்கப்படுகிறதும், மிக தவறாகவும் குறைவாகவும் பயன்படுத்தப்படுகிறதும் விசுவாசம்தான். ஏன்னா பிசாசுடைய மெயின் அட்டாக் என்னது? முக்கியமான விசுவாசம்தான். குறைந்த சபைக்கு எழுதும்போது பவுலோஸ் சொல்லுகிறார் 12:15-2, 1 Corinthians 15:2 சொல்கிறாரு, நான் போதித்த பிரகாரமாய் சேர்க்கணும், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் விசுவாசத்தை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்கும் சொல்கிறார். அப்போ நிறையா பேர் விசுவாசம் நினச்சிக்கிறாங்க. வேதம் சொல்லும் விசுவாசம் என்ன? அதைத்தான் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ விசுவாசம் என்றால் என்னன்னு சொல்லி எபிரேயருக்கு எழுத முற்பட்ட போது ஆக்கியோன் 11 முதல் வசனத்தில் சொல்கிறார், விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை நாம் நம்புகிறோமோ அதை நெசமாகவே நம்புகிறோன்னு செயல் வடிவத்தில் கொண்டு வந்தால் அதுக்கு பேர் விசுவாசம். இதா இப்போ ராமநாதபுரம் ஜோசப் தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்கிறது நம்பிக்கை. இப்போ அவருக்கு ஊருக்கு போகிறதுக்கு 1000 ரூபா வேணும். வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, ஒரு நல்லவர் அப்படிங்கிறனால நான் ஒரு 5000 ரூபாயை உடனே அவர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா அது செயல் வடிவம் பெற்ற நம்பிக்கை. தெரியுதா? செயல் வடிவம் பெறாத நம்பிக்கை விசுவாசம் அல்ல. விசுவாசத்தை மறைச்சி வைக்க முடியாது, நம்பிக்கையை மறைச்சி வைக்கலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் என்ன நம்புகிறோம் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினால் அதுக்கு தான் என்ன பேர்? விசுவாசம். அடுத்தது, காண முடியாதவற்றை காண்கிறது போல, ஏதோ நெசமாகவே இருக்கிறது போல ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது, அதுதான் விசுவாசம். ஆபிரகாம் சொன்னார், முனை இப்போ ஒரு புள்ள கூட இல்லைன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க, பார் வெளியில் வா பாரு இவ்வளவு நட்சத்திரம் இருக்குது என்ன முடியுமோனால அப்படின்னு சொன்னால் கிளியர். நிறையா பேர் இந்த மில்கி வே, தமிழில் என்ன பால் வழி மண்டலமா, அதை நிறையா பேர் பார்த்ததில்லை. அது பார்க்கலன்னா இந்த வசனத்தினுடைய மேன்மை நமக்கு தெரியாது. ஒரு பால் வழி மண்டலத்தில் பார்க்கும்போது
நம்முடைய சந்திரனுடைய பிரகாசத்தை போல வானத்தை பிரகாசிப்பிக்கிற நட்சத்திர கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். மணல் அள்ளி கொட்டின மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் வித்தியாசம் நம்முடைய கண்களாலே காண முடியாத அளவுக்கு சிதறி கிடக்கிற வானத்தினுடைய நட்சத்திரத்துக்கு தான் பேர் என்னது, மில்கி வே. அன்னைக்கு மில்கி வே கர்த்தர் கொஞ்சம் சொன்னார், பாரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் உன்னால் வித்தியாசம் பார்க்க முடியுமா, இவ்வளவாக நான் உன்னுடைய சந்தையை பெருக பண்ணுவேன் என்று சொன்னபோது உனக்குள் இந்த சந்ததி எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னப்ப அப்படியே நெசமாவே தனக்கு முன்னாடி இருக்கிறது போல நம்பி அணைத்து கொண்டு சாகிற வரைக்கும் அதை கண்ணில் பார்க்காமலே கூடாரத்திலேயே குடியிருந்து செத்துப்போனார். வீட்டு வாசல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். சாகிற வரைக்கும் நாடோடியாக இருந்து கூடாரத்தில் மரித்து போனார். அவருடைய விசுவாசம் என்ன ஆகலை, வீண் போகவில்லை. நம்மெல்லாம் அந்த விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே விசுவாசம் என்பது காண முடியாதவற்றை அப்படியே நாம் கண்டு அதன்படி செயல்படுகிறதுக்கு பேர் தான் விசுவாசம். பிரியமானவர்களே, அதனால தான் நம்ம விசுவாசத்தினுடைய பட்டியலை பார்க்கும்போது விசுவாசத்தினாலே ஆபேல் பலி செலுத்தினான், விசுவாசத்தினாலே நோவா பேழையை கட்டினான், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் புறப்பட்டு போனான், விசுவாசத்தினாலே மோசே ராஜ பதவியை கொட்டி கவுத்தான். அப்படிலாம் நம்ம வாசிக்கிறது வந்து செயல் வடிவமாக வாசிக்கிறோம். இப்போ ரட்சிப்புக்கும் விசுவாசத்துக்குள்ள உறவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு பாவி, ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்க்கப்படுவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பினுடைய ஒரே வழி. பாவத்தை மெய்யாய் அறிக்கையிடுகிற யாருக்கும் அவர் இலவசமாக மன்னிக்கக்கூடியவர் அப்படின்னு ஒருத்தன் மனப்பூர்வமாய் நம்புகிறதுனால ரட்சிப்பு உண்டாகாது. நல்ல மண்டையில் ஏற்றிக்கணும். ஏன்னா இது பிசாசுக்கு கூட தெரியும். இது ஓகே அப்படின்னு சொன்னா எல்லா பிசாசும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கணும். இப்படி நம்புகிறதுனாலே ரட்சிப்பு பிறக்காது. ரட்சிப்புன்னு சொன்னால் இதையெல்லாம் நான் நம்புகிறதுனாலே நான் அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடாதபடிக்கு என்னுடைய பாவ வழிகளை விட்டுவிட்டு என் கர்த்தருக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருவன் சிலுவையின் அடிவாரத்திலே தன்னை விற்று போடவில்லையானால் அவன் அன்றைக்கும் ரட்சிக்கப்படவில்லை, இன்றைக்கும் ரட்சிக்கப்படவில்லை. என் சகோதரனே சகோதரியே, கர்த்தரை நம்புகிறது ஒரு விசுவாசம் அல்ல. அந்த நம்பிக்கையிலே உன்னை நீ அடகு வைத்திருந்தாயானால், அவருக்கு விற்று போட்டிருந்தாயானால், அதுக்கு பேர் தான் உன்னுடைய ரட்சிப்பு. இப்படி செய்யாத எந்த அறகுறையும் பரலோகத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டாது. பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் சொன்னார், ஐயா இந்த மாதிரிலாம் நீ பிரசங்கம் பண்ணலான்னு வச்சிக்க, நீ ஆயுசு முழுசு நீ பிரசங்கம் பண்ணிப்பார், ஒரு ரூபாய் ரசிக்கப்பட மாட்டான். அடக்கி வாசி சத்தியம் சொல்லும் போது சொன்னார். அவர் இப்போ பிரதரன்லாம் ஊழியக்காரராக இருக்கார். நான் சொன்னேன், 1000 பேரை கர்த்தருக்குள்ள கொண்டு வர வேண்டியது என் வேலை கிடையாது. என் வேலை நெய் தடவி பேசாமல் இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்கிறது. எவன் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி, எனக்கு அதை மாற்றுறதுக்கு உரிமை கிடையாது. நான் சொல்ல வேண்டியது, மனம் திரும்பாவிட்டால் நீங்களும் அப்படியே கெட்டு போவீர்கள். யூ ஷால் பெரிஷ். என்றைக்காவது ஒரு நாள் உன் பாவத்து நிமித்தம் உன்னுடைய உள்ளம் உடைந்து நீ உன்னை வெறுத்து, ஐயோ நான் அருவறுப்பாயிருக்கிறேன், எனக்கு விடுதலை தேவை, ஆண்டவரே உம்மில் அந்த விடுதலை இருக்கிறது, எனக்கு இந்த பாவ வழிகள் வேண்டாம் என்று சொல்லி ஒரு முறையாவது நீ அந்த பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் சிலுவையின் அடியிலே உன்னை விற்று போடாமல் இருந்தாயானால் நீ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஊழியக்காரராக கூட இருக்கலாம், பல வருஷம் ஊழியம் செஞ்சவராக இருக்கலாம், வேதவசனம் மாறாது,
கர்த்தருடைய வருகையில் எடுபட முடியாது. ஆகவே வேதம் போதிக்கிற சத்தியமானது, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பாத எவனும் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு இப்படி பிரசங்கம் பண்றது பயம். நம்ம பிரசங்கத்தை பண்றதுக்காக கர்த்தர் நம்ம அழைக்கல, அவருடைய வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். அதை மாற்றுறதுக்கு ஒருத்தனுக்கு அதிகாரம் கிடையாது. பாருங்க, இயேசுவானவர் என்ன செய்தார்? மத்தேயு 4:17 வாசிக்கிறோம். மத்தேயு 4:17, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க துவங்கினார். So the very beginning message was that, and it was until the end. மனம் திரும்புங்கள், அது ஒண்ணுதாங்க சுவிசேஷ செய்தி. கிறிஸ்துவனிடத்தில் திரும்புங்கள். முத முதல்ல சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர் பேதுரு. அவர் பெந்தேகோஸ்தே நாளிலே பிரசங்கம் பண்ணினார். அப்போ சில 2:38 அவர் என்ன பேசினார்? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவனும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசினார். அப்போ கர்த்தர் அவருடைய உள்ளங்களை குத்த ஆரம்பித்தார். அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள் ஆனார்கள். அப்போ நீ மனம் திரும்பணும்னு சொல்லலாம், எப்படி குத்தப்படுவோம்? ஐயோ குத்திப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நெய் தடவனா நீ உருப்பிட மாட்ட, கேட்கறவனும் உருப்பிட மாட்டான். தெய்வம் இந்த உலகத்திலே மானிடனாய் பிறந்தது எவ்வளவு அதிசயமோ அவ்வளவு அதிசயம் நாம் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறது அல்லது கிறிஸ்து நமக்குள் பிறப்பது. இன் நோவே லெஸ் இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்தது எவ்வளவு பெரிய அதிசயமோ அதே அளவு அதிசயம் இந்த இயேசுவானவர் அசுத்தமான என்னுடைய வாழ்க்கைக்குள் பிரவேசித்து பிறப்பது. இயேசு கிறிஸ்துவானவர் மாட்டுக்குட்டில பிறந்தது ஒரு பெரிய அதிசயம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அருவறுப்பான என்னுடைய உள்ளத்திலே பரிசுத்தமான தெய்வம் நான் உள்ளான மனுஷனாக பிரவேசிக்கிறேன் என்று சொல்வது, பரிசுத்தமான தெய்வம் பாவ நிறைந்த உலகத்திலே பிரவேசிக்கிறது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினமானது. அதுக்குத்தான் கர்த்தர் சொல்லார், நீ முழுமையாக மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உனக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. உன்னுடைய இருதயம் உடைந்து கதவு திறக்கப்பட வேண்டும். நீ கதவை திறந்தால், முழுசும் என்னுடைய ஆதிக்கத்துக்குள் வந்தால், நான் உன்னுடையவனாவேன், நீ என்னுடையவனாவாய். அதான் சத்தியம். பிரியமானவர்களே, இப்போ இது அடிக்கடி உதாரணமாய் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு குறுக்கே ஒரு கம்பியை கட்டி இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் நிறைய தடவை நடந்து காட்டினார். அப்புறம் ஒரு ஆளை முதுகலை தூக்கி கொண்டு இந்த கம்பியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் நடந்து காட்டினார். இப்போ திரும்பி வந்து கூடியிருக்கிறவங்கள்ட்ட கேட்டார், நான் கம்பியில் கீழே விழாமல் இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் போக முடியும்னு நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கைதட்டினாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு ஆளை பத்திரமாக இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போக முடியும்னு நம்புறீங்களான்னு கேட்டார். அதான் நிறையா தடவை பார்த்தோமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சொன்னார், நசமாவே நம்மனா ஒரு ஆள் வா, நான் முதுகில் தூக்கிட்டு போகிறேன்னாரு. எல்லாரும் தலைக்கீழே போட்டாங்க, எங்கே நீ வான்னு கூப்பிட்டுருவானோன்னு சொல்லி. பிரியமானவர்களே, நான் அந்தரத்தில் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறேன் இயேசுவானவர் சொல்லும்போது, எனக்கு பிடிமானமாக இருக்கிற இந்த உலகம் உறவு எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் உன்னை நம்புகிறதுனாலே ஆண்டவரே, இந்த உலகம் எக்கேடு கெட்டு போனாலும் சரி, என்னை மதித்தாலும் சரி, மதிக்காட்டாலும் சரி, மிதித்தாலும் சரி, நீர் போதும் என்று சொல்லி அவர் முதுகில் ஏறி உட்காரக்கூடிய பண்பு இருக்குமானால் அதுக்கு தான் என்ன பேர்? விசுவாசம். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தர் நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர் எவ்வளோ சத்தம் போட்டாலும் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. அது நமக்கு பலனை கொடுக்காது. என் தெய்வம் நல்லவராயிருக்கிறதுனால வல்லவராயிருக்கிறதுனால எதையும் நான் அவருக்காக விட்டு கொடுப்பேன்.
என்னைக்காவது நமக்கு சொல்ல முடியலன்னா நமக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம், என்ன இல்லைன்னு அர்த்தம், வேண்டாண்டா சாமி நம்ம அப்படி அந்தரத்தில் அந்தரத்தில் போய் பயந்துக்கிட்டேவும் போக வேண்டாம், இங்கே இருக்கிறத விட்டுவிட்டு போட்டாண்டியாகவும் இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறனால தான் ஒரு கையில் கர்த்தரையும் ஒரு கையில் பூமியையும் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கிறனால இந்த ரெண்டும் கட்டானால கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லை நமக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ இந்த கையை விடலைன்னா கர்த்தர் உன்னை பற்றி கொள்ள முடியாது. இன்றைக்கு தீர்மானம் பண்ணிக்கும், என் தாயின் கருவில் அவர் தான் என்னை உருவாக்கினார், இதுவரைக்கும் நான் வாழ்ந்து வந்தது என்னுடைய சாமர்த்தியம் இல்லை, பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுறோம், நான் நிற்பதும் நிர்மலா அப்படின்னு சொல்லி காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் எல்லாம் பாடுவோம், எல்லாம் ஃப்ராடு, எழுதுன ஒரு ஃப்ராடுன்னு சொல்லலை, பாடுறது ஃப்ராடு. உண்மையாகவே அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சால் எந்த பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் நீர் இருக்க பயம் ஒன்றும் இல்லையே என்ற அந்த நேரத்தில் பாட்டு பாடக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஐயா உயிர் ஊசலாடிட்டு இருக்கு ரொம்ப நேரம் தாங்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அறியாமல் எனக்கு ஒன்றும் நேரிடாது, நீர் இருக்க பயம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒருத்தன் பாடக்கூடுமானால் அதுக்கு தாங்க என்ன பேரு, விசுவாசம். ஐயோ அம்மான்னு கதை முடிஞ்சு போச்சுன்னு மார்பில் அடிச்சுன்னா அது பேர் விசுவாசம் இல்லை. இந்த நிலைமையிலும் அவரை உயிரோடு திரும்ப எழுப்ப கர்த்தர் வல்லவராயிருக்கிறார், அவர் அப்படி எழுப்பாமல் போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். நேற்று ஒரு சகோதரியை சந்தித்தேன், அந்த சகோதரி சொன்னாங்க என் புருஷன் நாளைக்கு வரைக்கும் இருக்க மாட்டார், எல்லா உறவுக்காரனையும் கூப்பிட்டுன்னு சொன்னாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில், ஆனால் நான் வீட்டுக்கு போயிட்டேன் ஒரு உறவுக்காரனுக்கும் சொல்லலை, எனக்கு தெரியும் அந்த ஆள் சாக மாட்டாருன்னு சொல்லி வீட்டுக்கு போய் ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன், டாக்டர் சொல்லிட்டாங்க கொஞ்ச நேரம் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் சொல்கிறேன் கர்த்தர் முண்டத்தை மாத்திரம் பரலோகத்தில் சேர்த்துட்டு என் தலையை தூக்கி நரகத்தில் போட்டார்னா அது எப்படி இருக்கும், நிச்சயமாக என் தேவன் அவரை அலோ பண்ண மாட்டார். அவர் போய் ஜெபித்தார், அவர் உயிர்வோடு வந்தார், கர்த்தரையும் ஏற்றுக்கொண்டார், நேற்று கூட்டத்துக்கும் வந்தார், அவரையும் நான் சந்தித்து பேசினேன். அந்த சகோதரன் பேர் நவநீத கிருஷ்ணன். இதெல்லாம் விளையாட்டு சமாச்சாரம் இல்லை, இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் ஓகே குட் குட், அந்த வெக்கக்கேடான பொழப்புக்கு நம்ம இங்கே வரல, கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், என்னை நீ நசமாகவே நம்புறியா, உன் கையில் இருக்கிறதெல்லாம் உன்னால் கீழே போட முடியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற உறவு உனக்கு இருக்கிற மானம் மரியாதை நீ கட்டியிருக்கிற துணி நீ சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே யாருடையது, என்னுடையது. என்ன என்கிட்ட உன்னை முழுசாக கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன பயம் சொல்லு, நான் சொல்லாமல் உனக்கு ஒன்றும் வராது, நீ சம்பாதிக்க முடியாது, சம்பாதிச்சா அதை திங்கவும் முடியாது, நான் பாக்கெட்டில் ஒரு ஓட்டை போட்டேன்னா நேராக அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போயிடும், நான் சொல்லாமல் ஒரு பைசா கூட நீ திங்க முடியாது. இது எத்தனை பேருங்க நம்புகிறோம், வெட்டித்தனமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தை பொறுத்துத்தான் என்னுடைய உள்ளான மனுஷனுடைய பலன் இருக்கிறது, என்னுடைய உள்ளான மனுஷனுடைய பலனே நான் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு என்னை விற்று போடுகிறேன் என்பதனால் என்பதில் தான் இருக்கிறது. அநேகர் சாட்சி பெற்றார்கள், இவர் நல்ல சாட்சி உள்ள குடும்பம் அப்படின்னு சொல்லி, விசுவாசம் உள்ள குடும்பம்னு சொல்லி அநேகர் சாட்சி பெற்றார்கள். 33 அப்படிதான் வாசிக்கிறான், எபிரேயர் 11:33 நினைக்கிறேன். இந்த விசுவாச பட்டியலை நம்ம பார்க்கும்போது ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா,
அவர்கள் தேவனாலே சாட்சி பெற்றார்கள் என்று அந்த வசனம் சொல்லுது. தேவனாலே நற்சாட்சி பெற்றார்கள். 39 வசனத்தில் வாசிக்கிறோம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும். யார் நற்சாட்சி கொடுத்தா அவங்க விசுவாசத்தை பற்றி? தேவன் தாமே நற்சாட்சி கொடுத்தார். நம்ம காலையில் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன், நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னார். என்ன சொன்னார்? இஸ்ரவேலருக்குள்ளும் தேவ ஜனங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் நினைச்சலை, பார்க்கவில்லை. அந்த பெனிக்கியாவை சேர்ந்த பெண்ணிடத்தில் சொன்னார், பெண்ணை உன்னுடைய விசுவாசம் பெரியது. அவர் ஆச்சரியப்பட்டார்னு வாசிக்கிறோம். அவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருப்பதை பிசாசு விரும்புவதில்லை. விசுவாசிக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன இருக்கக்கூடாது? தன்னை கர்த்தருடைய கரத்தில் விட்டு போடக்கூடிய மனம் இருக்கக்கூடாது. ஆகையினாலே பிசாசினுடைய குறியெல்லாம் எது மேலே? நம்முடைய விசுவாசத்தின் மேலே. இப்போ இயேசுவானவர் பேதுருகிட்ட சொல்கிறாரு, மவனே உனக்கு கிடைச்ச வெளிப்பாடு மகா பெரிய வெளிப்பாடு, ஓம் புத்தியில் இதை நீ கண்டுக்கல. ஏன்னா முதல்ல ஆண்ட்ரூ கூட்டிகிட்டு வரும்போது நீ என்னை நம்பலை, என்னை பார்த்தா மேசியா மாதிரி உனக்கு தெரியலை. அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டு போய் உனக்கு ஒரு பெரிய அதிசயமெல்லாம் நடப்பித்த பிறகுதான் நீ என்னை மேசியாவை ஏற்றுக்கிட்ட. ஆனால் இப்போது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்கிற பாரு, இது யார் கொடுத்தது? பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இந்த புத்தியை உனக்கு கொடுத்தாரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் சொன்னார். இப்போ கிறிஸ்து போகிறாரு, இனிமேல் என்ன செய்யணும்? சபையை கட்டணும். அப்போ பிசாசு வந்து சொல்கிறான், நீங்கள் சபை கட்ட போகிறீங்கல்ல, அதை நான் கொஞ்சம் ஆட்டி பார்க்கணும். அது எந்த அளவுக்குன்னு நான் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஆட்டி பார்க்கணும் கேட்டான். கர்த்தர் சொன்னார், நீ ஆட்டிக்கோன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு பேதுருவை கூப்பிட்டு சொன்னார், பேதுருவே சாத்தான் ஒன்று என்னன்னா, லூக்கா 21:31-32, கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்படியா இருக்கு? அப்படி இல்லை, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் சொன்னார். ஆனால் அவன் எவ்வளோ ஆட்டினாலும் 5 பைசா புரோஜனப்படாது, அவன் வெக்கப்பட்டு போவான். ஆகவே உங்களைன்னு சொன்னார், கர்த்தருடைய வித்து முளைக்க போகுது, இவன் ஆட்டி பார்க்க போகிறான், உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டேன்னு சொன்னார். அவன் ஆட்டி பார்த்தான், தோற்று போனான். பிரிமனூர்லே அந்த கிறிஸ்தவம் தலைக்க ஆரம்பித்தது. பிசாசு வெக்கப்படுத்துறதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணார், பெந்தகோஸ்தே நல்ல பேதுரு பிரசங்கம் சொன்னார். அவன் என்கிட்ட சொன்னான், நான் அவனை ஆட்டி பார்க்கணும் அப்படின்னு கேட்டான், நீ பிரசங்கம் பண்ணு, அவன் வெக்கப்படணும். பேதுரு பிரசங்கம் பண்ணார், என்னாச்சு? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபையினுடைய அஸ்திபாரம் நல்லா ஸ்ட்ராங்காக பெருசாக போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனோன்னா பேதுருவை மறுபடியுமா பிரசங்கம் பண்ண சொன்னார். பிசாசு, போதுண்டா சாமி, நம்ம இவர்கிட்ட சவால் பண்ண பண்ண அஸ்திபாரம் பெருசாக போட்டு போது அப்படின்னு சொல்லி ஓடிப்போனோம். அதே பேதுரு தான் சொல்கிறாரு, 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிறவங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆகவே பிசாசு சோதிக்காத எவனுக்கும் பரலோகத்தில் புகழ்ச்சி உண்டாகாது.
பிசாசு விசுவாசிகளை எதில் எதால் சோதிப்பான்னா, பணப்பிரச்சனை, செலவு வந்து வரவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறதில்ல, கடன் கிடன் அப்படியே இறங்கி வரட்டு வந்தால் அதெல்லாம் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் இறங்கி கடன் வந்தது போனது எல்லாம் சிக்கிக்குவாங்க. இப்போ பிசாசுக்கு வந்து பணப்பிரச்சனை, அடுத்தது மனப்பிரச்சனை, மன ஒத்து போகாது, ஈகோ, இது ஒரு பெரிய பிசாசினுடைய தன்மை, ஈகோ. அதுக்கப்புறம் நிறையா விவகாரம், நம்ம சும்மா இருந்தாலும் பக்கத்துக்கு இடத்துக்கு அரைஞ்சு வர மாட்டான். என் சம்மந்திக்கு மூணு பிளாட் இருந்தது, மூணுமே வில்லங்கம் பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இது வலிய பிசாசு நம்ம வம்பு கழுகிறது, விவகாரங்கள். சில அரசாங்கத்தில் நோட்டீஸ் வரும் திடீர்னு, இது மாதிரி விவகாரங்கள். அடுத்தது வியாதி, இந்த வியாதி. ஒரு ஊரில் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தேன், விசுவாசத்தை பற்றி தான் பேசினேன். நான் பேசி முடித்த உடனே கீழே வந்து ஃபோன் வந்தது, 2003 நினைக்கிறேன். நான் கீழே போனோடனே என் வீட்டுக்கு அரமாட்டேருந்து ஃபோன் வந்தது. நான் இப்போ தான் மகளை வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன், அந்தம்மா சொன்னாங்க உங்கள் தொண்டை கொஞ்சம் பெருசாக தெரியுது, நீங்கள் வந்து ஒரு எஃப்என்ஏசி அதாவது ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஒரு பயாப்சி பார்த்துருங்கன்னு சொன்னாங்க. நான் வர்ற வழியில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன், அவங்க அந்த பயாப்சி பார்த்துட்டு உங்களுக்கு தொண்டையில் கேன்சர் இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, இப்படியே நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஆப்ரேட் பண்ணாமல் வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இவ்வளோ நேரம் நீ என்ன பேசின இப்போ நான் பார்க்குறேன்னு சொல்லி. நான் சொன்னேன், கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்றும் ஆகாது, நீ சாகிறதுனா எப்போ வேணாலும் சாகலாம், அது ஆஸ்பத்திரியில் செத்தான்னா வீட்டில் போய் செத்தான்னா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, போ, 2 மீட்டிங் இருக்குது முடிச்சுட்டு வரேன், நீ வீட்டுக்கு போகணும். அந்த அம்மா கீழே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு விசுவாச உறுதியை கொடுத்தார், அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, பெருமைக்காக இல்லை, பிசாசு எப்படிப்பட்டவன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் கர்த்தரை வெக்கப்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நான் இந்த மாதிரி பிரதர் தயவுசெய்து பார்த்துக்கங்க, என் ஒய்ஃபுக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் தலைதறிக்க ஓடனேன்னு வைங்க, என்ன பிரசங்கம்? பிசாசு காரிது போவான் என் மூஞ்சில, உனக்கெல்லாம் பிரசங்கம் ஒரு கேடான்னு சொல்லுவான். கேன்சர் எனக்கா, கேன்சரா? கர்த்தரை வெக்கப்படுத்தாத. வியாதினாலே அநேகரை கலங்க பண்ணுவான். பிரியமானவர்களே, உறவுகள், திருமண உறவுகள், குடும்ப உறவுகள், இதெல்லாம் நிறையா குழப்பத்தை கொண்டாடுவான். நீ என்ன செய்கிறன்னு கர்த்தர் பார்ப்பார். நீ கர்த்தரை கேவலப்படுத்துறியா, பிசாசை கேவலப்படுத்துறியா, உனக்கு விசுவாசம் எப்படிப்பட்டது என்று கர்த்தர் என்ன செய்வார், சோதிச்சு பார்க்குறார். அதைத்தான் பேதுரு எழுதுகிறாரு. பேதுரு வெக்கப்படத்தக்க நிலைமையில் பிசாசு பண்ணலாம், மறுதளிச்சது மாத்திரமல்ல, எல்லாரையும் கூட்டிகிட்டு மறுபடியும் எங்கே போயிட்டாரு, மீன் பிடிக்க போயிட்டாரு, மீன் பிடிக்க போயிட்டாரு. பிசாசுக்கு எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்கள், பயம் வந்துருச்சு, ஆண்டவர் நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டாரு, இத்தனையும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சதா காலங்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நம்ப முடியல, நம்ம மைனாரிட்டி கொன்று விடுவாங்க, மிதிச்சு விடுவாங்க, ஓடி போயிட்டார் மீன் பிடிக்க. கர்த்தரங்க வந்தார், மறுபடியும் அவர் சொன்னார், அவங்க தண்ணிக்குள்ளே குதித்து நடந்து வர்ற ஆழம்தான் இருக்குது, கடற்கரையில் நிற்கிது போட்டு, மோனை இருக்கிற இடத்துல
வலைய போடு அப்படின்னு சொன்னார். நான் மீன் கரையில் வந்து வேடிக்கை பார்க்குமா, எங்கள் ஊரில் எல்லாம் அப்படி பார்க்காது. ஆழத்திலே கொண்டு போய் வலைய போடுங்கன்னு சொன்னார் கர்த்தர். இன்னைக்கு கரையில் நிற்கிறாங்க. கர்த்தர் பேதுரு சொன்னார், பேதுருவே அந்த இடத்துலையே வலைய போடுனார். வலைய போட்டாங்க, போட்டா 153 பெரிய மீன்கள், ஒவ்வொரு மீனும் 2 கிலோ இருக்கு. பேதுரு வெக்கப்பட்டு போனார். எத்தனை தடவை கர்த்தரை கேவலப்படுத்து, நொந்து நூலாயிட்டார். அன்னைக்கு திருந்தினவர் தான் இதை எழுதுறாரு. எது எழுதுறாரு? உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது உங்களுக்கு புகழ்ச்சியாக காணப்படும் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, காரணம் என்ன, நம்ம காண வேண்டியது என்ன என்பதை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 1 யோவான் 4:4, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த கடுகளவு விசுவாசம் ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு நாளில் இயேசு மறுரூப மலைக்கு ஏறி போனார். கீழே வந்து அந்த 12 பேர் தான் இருந்தாங்க. அப்போ ஒருத்தன் ஃபிட்ஸ் வரக்கூடிய, வலிப்பு வரக்கூடிய மகன் ஒருத்தனை கொண்டு வந்து, ஐயா ஒரே பையன், இவன் விழுறது வந்து சில நேரம் தனிக்குள்ளே விழுந்துடுறான், சில நேரம் தீயிலே விழுந்துடுறான், செத்து போயிடுவான் போல இருக்கு, பிசாசு ரொம்ப அக்கிரமம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னப்ப இவங்க பார்த்தாங்க, அடே அப்பா இது ரொம்ப டேஞ்சரான கேஸாக இருக்க, பயந்து போயிட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு வேதத்தில் போடலை, சொல்லிட்டாங்க, ஐயா நம்மால் இது முடியாது, அவர் வந்தால் தான் பார்க்கணும், தயவுசெய்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லி. கர்த்தர் வந்தார், ஒரே ஒரு சத்தம் போட்டார், மாறுபாடு உள்ள சந்ததியே, எது வரைக்கும் இல்லைன்னா பொறுமையாக இருப்பேன், நான் உனக்கு சகலவித பிசாசுகளையும் துரத்தும்படி உனக்கு அதிகாரம் கொடுத்தேன். லூக்கா 9:1-2. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். சகலவித பிசாசுகள், ஆனால் இவங்க பயந்து போயிட்டாங்க. இப்போ சொன்னார், இப்போ அவங்க சொன்னாங்க எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு சொல்லி. ஏன் இருக்கிற விசுவாசத்தை அவனால் யூஸ் பண்ண தெரியல. ஒருவனுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் அவன் அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும்னு சொன்னார். நீ பயன்படுத்தலை, மூட்டை கட்டி வச்சுட்ட. நம்ம நிறைய பேர் இப்படிதான், விசுவாசத்தை மூட்டை கட்டினவர்கள், நம்மை கர்த்தருக்கு விற்று போட மனம் இல்லாதவர்கள். புருஷனுக்கோ பொண்டாட்டிக்கோ ஈஸியாக விற்று போடுறோம், கர்த்தருக்கு நம்மளை விற்று போடுறதில்லை. பிரியமானவர்களே, அப்போ நான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தில் கர்த்தரை நெருங்கும் போது நாம் கர்த்தருக்கென்று சாதனைகள் பண்ண முடியும், சாதனைகள் பண்ண முடியும். ஏதாவது சாதனை பண்ணியிருக்கோமா, நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி எழுத முடியுமா? நான் நல்லா படித்து நல்லா சம்பாதிச்சேன்னு சொல்ல முடியும், நல்லா பார்கெயின் பண்ணி நல்லா லாபம் பார்த்தேன்னு சொல்ல முடியும். ஆனால் நான் கர்த்தருக்காக மனுஷன் செய்ய முடியாத நான் செஞ்சுருக்கேன், ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் தெரியுமா? நீ விசுவாசத்தை என்ன வெளியே விடலை, அதான் காரணம். ஆபிரகாம பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்ணார், லோத்துட்டு சொன்னார், மவனே சொத்து இடைஞ்சலாக இருக்குப்பான்னாரு. சொத்தாது இன்னொன்னாது, அது எக்கடுங்கட்டு போட்டோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படியா சொன்னா லோத்து? இல்லை, தம்பி உனக்கு வேணாம் நீ தனியாக போனார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டார். அவர் அவன் போனப்போ எதிர் தேசத்து ராஜாக்கள் வந்து அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா போய் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். மீட்டு கொண்டு வந்த உடனே லோத்துக்கு என்ன லைட் எரிஞ்சிருக்கணும்,
அவர் பெரியவர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லை, அந்த ஆள் திரும்ப எங்கே போனார்? சோதோமுக்கு போனார். நான் நினைக்கிறேன் பொண்டாட்டிக்கு பயந்து போயிருப்பாருன்னு சொல்லி. ஏ, அந்த கிழவனுக்கு பிள்ளையும் கிடையாது குட்டியும் கிடையாது, அவன் இப்படி தெரு தெருவாக சுற்றுவான், நீ பிள்ளைய பெற்று போட்டு இப்படி போகலான்னு நினைக்கிறியா? அந்த கிழவன் முன்னாடி தொலைச்சி போடுவேன், மரியாதை பின்னாடி வானும். இதெல்லாம் என்னுடைய கற்பனை, பைபிளில் இல்லை. இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது இப்படி தான். இப்படி தான் சகோதரிமார் வந்து கத்தியை காமிச்சு மிரட்டுறது. அதனால் கடவுளாத விடாத ஆபரகம் நல்ல மனுஷன்தான், என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி அதை விட நல்லவ, ஆனாலும் நான் பின்னாடி போகிறேன்னு போயிட்டார். கர்த்தர் வந்து நான் சோதோமை அழிக்கப் போகிறேன் சொன்னார். அழிக்க போகிற போக வேண்டியதானே. இவர் எங்கே போனார்? ஆபிரகாம்கிட்ட போனார். இதாங்க கர்த்தருக்கும் மனுஷனுக்கு வர்ற கர்த்தர் செய்ய போகிறதை ஏன் ஆபிரகாம்கிட்ட போய் சொன்ன? ஆபிரகாம்கிட்ட போய் நான் சோதோமை அழிக்கப் போகிறேன்னு சொன்னார். ஆபிரகாம் என்ன சொன்னார்? அந்த பயலுக்கு இது வேணும், இன்ன வேணும், சாவட்டு. அதான் நம்ம புத்தி. அன்னைக்கே சொன்னேன், புத்தி இருக்கணும்ல, பொண்டாட்டி பேச்சை கேட்டு போனல்ல சாவு இல்லை. அது மனம் திருமணம் பேசுகிற பேச்சு இல்லை. இது சொன்னார் ஆண்டவரே, சொல்கிறாரு 18:22-25. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போன அவர்கள் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். லோத்து என்னன்னு சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாரு, நீதிமான். இதை வாஸ்தவ பிரகாரம் நமக்கு புத்தி வருமா? பச்சை துரோகின்னு சொல்லுவோம் நம்ம. சின்னப்பய, அன்னைக்கே டே நீ எல்லாம் இதுக்கு தேரமாட்ட, என் பின்னாடி வராதன்னு சொன்னேன், வீம்புக்கு வந்தான். இவங்களாம் நம்ப முடியுமா? இந்த காலத்து சின்ன பசங்களெல்லாம் அப்படியா சொன்னார்? இதெல்லாம் நம்ம லாங்குவேஜ். அன்னைக்கே தெரியும் வீணா போனவன் சொல்லி, பொண்டாட்டி பேச்சை கேட்டு விட்டுட்டு போயிட்டான். அப்படி இல்லை பெருமை, நீதிமான் என்று சொல்லுகிறார். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை எப்படி காமிட்டினார்னா, இந்த ஆபிரகாமுடைய வேண்டுதலை அவர் ஏற்றுக்கொண்டு லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் பாருங்க. ஆம்பளை பொண்டாட்சி பேச்சு கேட்காம கர்த்தருடைய பேச்சை கேட்கக்கூடியவனாக இருந்தா அது இதை விட எவ்வளவு ஆபிரகாம். நம்ம என்ன வாசிக்கிறோம்? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் காப்பாற்றினார்னு சொல்லலாம். ஸோ மனைவி பேச்சு கேட்கறது நல்லது, ஆசீர்வாதமானது. ஆனால் அதை விட கர்த்தர் சொல்கிறத முதல்ல கேட்கறது ஆபத்து இல்லாதது. பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட தாலந்துகளை நாம் பயன்படுத்துகிறோமா அல்லது விசுவாசத்தில் வீணராயிருக்கிறோமா? வேதவசனம் சொல்லுது, உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு. பிரசங்கி 11:2. பிரசங்கி 11:2. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. இப்போ சாப்பிட்டுட்டு சாப்பாட்டில் நிறையா பேர் என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், பின்னாடி வாக்கியாக ஓடுது. ஆகாரத்தை எங்கே போட்டோம்? என்ன எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க. சாப்பிட்டு மிச்ச ஆகாரத்தெல்லாம் இதில் கொண்டு போய் போட்டோம், தண்ணீர் மேல் போட்டோம். அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன கிடைக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு? பலன் கிடைக்கும். அப்படி தானே இந்த வசனத்தில் போட்டிருக்கு, உண்டா இல்லையா? இல்லை பிரியமானவர்கள், ஆகாரம் என்று சொல்வது அது தானியத்தை காட்டுகிறது. கர்த்தர் கொடுக்குற தானியத்தை உடச்சி அவிச்சு உண்டு மகிழலாம்.
இல்லை கர்த்தர் கொடுக்குற தானியத்தை விதைச்சி அறுத்து பலனை சேர்க்கலாம். அதுக்கு பேர் தான் ஆகாரம்னு பேர். அது ஆகாரமா விதையா உன் கையில் இருக்கு. விசுவாசம் உள்ளவன் என்ன செய்கிறான், தண்ணீரிலே கொண்டு போய் போடுகிறான். இப்போ அம்பாசமுத்திரன்னு ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கு, அதில் சில வருஷங்கள் நான் இருந்தேன். முதல்ல வயலை பரம்படிப்பாங்க, ஒரு 3-4 இன்ச் தண்ணீரை நிற்க வச்சு தெளிக்கிறது ஊரம் இதில் தெளிப்பாங்க, தண்ணிக்குள்ளே தான் தெளிப்பாங்க. சேத்துல தெளித்தா மேலே தெரிஞ்சிச்சின்னா பறவைகள் பொறுக்கிட்டு போயிடும். இப்போ தண்ணிக்குள்ளே தான் தெளிப்பாங்க. அதுதான் இந்த சொல்லுது, நான் கொடுக்கறதெல்லாம் தின்னு மகிழாத, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, எல்லாத்தையும் தின்னுபடாத. நீ தண்ணீரிலே போடு, போட்டினா அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். அதில் என்ன போட்டிருக்கு, 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. நீ அதை போய் டெபாசிட் பண்ணாத, சேர்த்து வைக்காத, அங்கே பூச்சி என்ன செய்யும், கெடுத்து போடும் அப்படின்னு மத்தையில் சொல்கிறாரு. பூச்சி கெடுத்து போடும் சொல்கிறாரு, உன் தானியத்தை தின்னுபடும், உளுத்து போயிடும் சொல்கிறாரு. நமக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறத தவிர அவர் ஒன்றுமே தெரியாது. இதே சத்தியத்தை பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 9:10 சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9:10, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து. ஏன் அப்படி சொன்னார், நீ தின்னுட்டீன்னா அது ஆகாரம், உங்களுக்கு அவர் விதையை அளிக்கட்டும் என்று சொல்வதனுடைய ரகசியம், நீ அதை நித்தியத்துக்காக முதலீடு செய், உங்களுக்கு விதையை எழுத்து, அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வாராக. நீதியின் விளைச்சல் என்பது பரலோகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமை. அதெல்லாம் வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ அல்லவோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். 2 கொரிந்தியர் 13:5 வாசிக்கலாமா, யாராவது வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:5, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நான் கடவுளுக்கு என்னை விற்று போட்டவனா? நாம் சோதித்து அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி என்னுடைய பொறுப்பை நிறைவேற்ற விரும்புகிறேன். திருமணூரில் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்பாக நான் இமயமலரி அடிவாரத்தில் இருக்கிற ஹர்நாட்டன் என்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். இந்த FMPP மூலமாக இங்கே நடைபெறுகிற ஊழியத்தை நேரடியாக பார்க்கும்படியாக போயிருந்தேன். அங்கே ஒரு குறிப்பிட்ட இனத்தார் 13 கிராமங்களில் இருக்கிறாங்க. 13 கிராமம் அவங்களுக்கு சொந்தம். அங்கே ஜாதி வெறி அதிகம் பீகார் மாநிலத்தில். ஒரு ஜாதிக்காரங்க அடுத்த ஜாதிக்காரங்கிட்ட பழக முடியாத, அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த 13 கிராமத்தில் மக்கள் இருக்கும்போது FMPP ஆளுங்க ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க, ஹர்நாட்டன்கிற வில்லேஜில். அது ஊழியம் செஞ்சு அங்கே கொஞ்சம் பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. அதில் முந்திரி பிரசாத் என்கிற ஒரு சின்ன விவசாயி, அவருக்கு 3 சின்ன பசங்க, 3 பேரும் ஆண் பிள்ளைகள், 3 பிள்ளைங்க. அவருக்கு 2-3 ஆடு இருக்குது, ஒரு சின்ன நிலத்தில் பயிரிட்டு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். உடனே என்ன பண்ணாங்க, அந்த கிராமத்தில் இருக்கிற முக்கியாலாம் சேர்ந்து பஞ்சாயத்து வச்சாங்க. அவங்க வந்து நம்ம ஜாதி வேணுமா இயேசு வேணுமா தீர்மானம் பண்ணிக்க, ஜாதி வேணும்னா ஊருக்குள்ளரு, இயேசு வேணும்னா வெளியே போ, எக்கடுங்கிட்டு போ. வெளியே போயிட்டால் இந்த 13 கிராமத்துலேயும் மாத்திரம் இல்லை, எங்கேயும் போக முடியாது. ஏன்னா அவன் இந்த இனத்தை சேர்ந்தவன், அவங்க இனத்துலேயே சேர்க்கலன்னா அடுத்தவன் சேர்க்க மாட்டான், வெளியடந்தே சாக வேண்டிதான். அப்போ அந்த பஞ்சாயத்து நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம். அப்போ ஜெபிக்கும்படியாக டூன் வேலி என்று சொல்லப்படுகிற டூன் பள்ளத்தாக்கு இமயமலையினுடைய அடிவாரத்துக்கு ஜெபிக்க போனோம். ஜெபிக்க போனால் இந்த 3 சின்ன பிள்ளைங்களை நினைக்கும் போது எல்லாருக்கும் அழுக வருது. இவங்க கிராமத்தோடு துரத்திட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம். நம்ம ஊர் கூப்பிட்டு போய் சோறுபட முடியுமா, இவன் என்ன ஆகும் இவன் லைஃப். ஆனாலும் எல்லாருமே அந்த சூழ்நிலையை பார்த்தப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, முடிக்க முடியல.
பாதியிலே அழுகுறாங்க. ஜெபிக்க ஆரம்பித்த யாருமே என்ன செய்யலை, முடிக்கலை. ஆனால் பாதிக்கப்பட்ட ஆள் மாத்திரம் அவன் அளவும் இல்லை ஒன்றும் இல்லை. ஒன்று என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னு அவனுக்கு விளங்கலை, ஏன்னா அவன் அவன் பேசுகிற பாஷை வேற. ஆனால் அவன் அலட்டிக்கவே இல்லை. ஜெபித்துட்டு வரும்போது நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னப்பா செய்கிறது அப்படின்னு யோசித்திருக்கியான்னு கேட்டேன். அங்கே முத்துமணி என்கிற ஒரு சகோதரன், அவர் அந்த போஜ்பூரி பாஷை கற்றுக்கொண்டவர். ஆனால் நான் அவன்கிட்ட ஹிந்தியில் தான் கேட்டேன். அவன் இல்லைன்னு சொன்னான். என்னடா இன்னும் ரெண்டு நாளில் துரத்திடுவாங்க, என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான் அப்படின்னு. இப்போ நான் கேட்டேன், இந்த விஷயம் உனக்கு மண்டை குடைச்சலா இல்லையான்னு கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு எதுக்கு மண்டை குடையணும், இயேசு கிறிஸ்துக்கு தானே மண்டை குடையணும்னு சொன்னான். என்னடா பதில் இது, எங்கேயோ உதைக்குத. ஒன்று அவன் ஹிந்தி சரியில்லையா, ஏன் ஹிந்தி சரியில்லையா அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். முத்துமணிக்கிட்ட அவன் படிக்கலே தவிர விவரமானவன், அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இவன் என்ன கேட்குறான்னு சொல்லி. அவன் என்கிட்ட பதில் சொல்கிறான், வீணாக போன இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தரக்கூடிய அடைக்கலம் இந்த தெய்வத்துக்கு கொடுக்கறதுக்கு கையால் ஆகலைன்னா பரலோகத்தில் என்னத்தை கிழிக்க போகிறாருன்னு கேட்டான். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? புரியுதா? பரலோகத்தையே எனக்கு தெரிந்து கொடுத்த தெய்வம், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், பரலோகத்தையே கொடுத்துருக்கிறாரு, இங்கே உட்கார வச்சு சோறு போட மாட்டாரா, அது கூட அவரால் முடியாதா, நான் எதுக்கு மண்டை குடையணும், அவர் மண்டையை குடைச்சிக்கிட்டோன்னு சொல்கிறான். இப்படிப்பட்டவர்களுக்காக தான் பரலோகம் வச்சிருக்கு. உன்னை என்னை மாதிரி தோத்து போனவங்களுக்காக இல்லை, நாலு பேர் சிரிக்கிற மாதிரி வாழ்கிறவங்களுக்காக இல்லை. அவனும் அந்த அழகாய் நிற்போர் வரிசையில் நிற்பான், நீ நான் எங்கே நிற்போம். பரலோகத்தையே எனக்கு திறந்து கொடுத்தவர், இந்த உலகத்தில் என்னைய பாதுகாக்க அவரால் கையால் ஆகாதா என்று கேட்கிறான். அந்த சம்பவம் என்னை முற்றிலுமாக மாற்றியது. கண்களை மூடிக்கொள்வோமா? உன் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினது நான், இதுநாள் பரியந்தம் உன்னை நான் பராமரித்து வந்திருக்கிறேன், உலக தோற்றத்துக்கு முன்னே நீ உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவன் என்று எண்ணி உனக்காக நான் பரலோகத்தை திறந்து உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். நீ என்னை என்ன வகையில் மதிக்கிற, எந்த வகையில் நம்புகிற, என்னத்தை எனக்கு விட்டு கொடுத்துருக்க, நான் உன்னை நம்புகிறேன், நம்பித்தான் உனக்காக பரலோகத்தை திறந்து வச்சிட்டேன். நீ வீணாய் போய்க் கொண்டிருக்கிற காரணம் என்ன? உன் மூலமாக அவனுடைய குடும்பத்தில், உன்மூலமாக உன்னுடைய சமுதாயத்தில், உன்மூலமாக உன்னுடைய சபையில் எனக்கு பெரிய திட்டங்கள் உண்டு, ஒன்றையும் என்னால் செய்ய முடியவில்லை. பேதுரு மறுதலித்ததைப் போல, பேதுரு கடலுக்கு ஓடிப்போனதைப் போல, நீ ஒருபோதும் உன்னை எனக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கறதில்லை, உன்னை வச்சு என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை. ஆனால் நான் உன்னை உதறித்தள்ளலை, அந்த புஸ்தகத்தில் உன் பேரை நான் எடுத்து போடலை, நான் உன்கிட்ட பேசுறது அதுக்காக இல்லை, இன்றைக்காவது முழுமையாக விசுவாசத்திலே உன்னை எனக்கு விற்று போடு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லக்கூடிய பலன் உனக்குள்ளே வரட்டும். நீ முழுமையாக உன்னை என்னிடத்தில் தராத பட்சத்தில் உன்னை நான் உபயோகப்படுத்த முடியாது, உன்னுடைய பலவீனம் உன்னை விட்டு போகாது, உன்னுடைய சாட்சி உருப்படாது.
அதுக்காகத்தான் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். உன்னை என்ன நம்பி கொடுப்பாயா? நிறைய பேர் அப்படி கொடுத்தாங்க. ஒரு சின்ன பொண்ணு கூட கொடுத்துச்சு, ஒரு பெரிய மனுஷனை நான் எனக்குள்ளாக மாற்ற முடிஞ்சது. இத்தனை வருஷம் ஆச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையில், என் கையில் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறியே. ஜீவனுள்ள ஆண்டவரே, நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எறிகிற திரிய அவியாதவரே, எங்களைப் போல சொத்தைகளை உதறித்தள்ளாதவரே, உம்முடைய நீடிய சாந்த அன்புக்கு முன்பாக வெட்கத்தோடு தலை குனிகிறோம். உம்மை காணக்கூடிய கிருபை கிடைத்த இந்த நாளிலாவது ஆண்டவரே, உலகத்திலே எந்த அச்சுறுத்தல் வந்தாலும், எவ்வளவு பெரிய அலைகள் வந்தாலும், ஆண்டவரே சிங்கத்துடைய எவ்வளவு பெரிய கர்ஜனை இருந்தாலும், கொஞ்சம் கூட அசராதபடி ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளும் கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். அன்பின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்திலே பிதாவே. செய்தியை கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒருமுறை கூட கர்த்தருக்கு முன்பாக பரிசோதனை செய்து நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பிப்போம். சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதே சமயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டு நாம் ஒரு நாள் நியாயஸ்தனத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். இந்த பாடலை நாம் பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் சமர்ப்பிப்போம். கேட்ட செய்தி ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தை உடைத்தது. உடைக்கப்பட்ட நம்முடைய இருதயங்களிலே உருவாக்கப்பட வேண்டிய சில தீர்மானங்கள் உண்டு. அவைகள் 30, 60, 100 வருகிற நாட்களிலே கனி கொடுக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பாடல் புஸ்தகத்திலே 4வது பாடல், நியாயஸ்தலத்தின் முன்னால் ஒரு நாள் நீ நிற்கும்போது நீ செய்த கிரியைக்கெல்லாம் தக்க பலன் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். பரலோகத்தையே விட்டு கொடுத்து உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படி வந்த ஆண்டவர் ஒரு நாள் நம்ம பார்க்கும்போது, என் ஆண்டவருக்காக நான் எதை விட்டு கொடுத்தேன், என் ஆண்டவருக்காக நான் எதை இழந்தேன், நாம் இழக்க ஆயத்தமாக இருப்போமே என்றால் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவார்கள். இந்த பாடலை நாம் பாடுவோம். கலத்தோடிருக்குமோ உன் கைகள்
உன்னை விசாரிக்கும் கடைசி நாளில் பலத்தோடிருக்குமோ உங்கள் கைகள் நியாயாஸ்தனத்தின் முன்னால் ஒரு நாள் நீ நிற்கும் போது நீ செய்த கிரியைகள்லாம் தக்க பலன் கிடைக்கும் நியாயஸ்தலத்தின் முன்னால் ஒரு நாள் நீ நிற்கும் போது நீ செய்த கிரியைகள்லாம் தக்க பலன் கிடைக்கும் பொன் வெள்ளி புல்வை கோழி வைகளினால் கட்டப்படும் வேலைப்பாடுகளெல்லாம் நாளானது அதை விளங்க பண்ணும் அக்கினி சோதனை வெளிப்படுத்தும் நாளானது அதை விளங்க பண்ணும் அக்கினி சோதனை வெளிப்படுத்தும் உன்னை விசாரிக்கும் கடைசி நாளில் பலத்தோடிருக்குமோ உந்த கைகள் உன்னை விசாரிக்கும் கடைசி நாளில் பலத்தோடிருக்குமோ உந்தன் கைகள் நியாயாசனத்தின் முன்னால் ஒரு நாள் நீ நிற்கும் போது நீ செய்த கிரியைகள்லாம் தக்க பலன் கிடைக்கும் நியாயஸ்தனத்தின் முன்னால் ஒரு நாள் நீ நிற்கும் போது நீ செய்த கிரியைகள்லாம் தக்க பலன் கிடைக்கும் ஆமென் நேரம் தாமதமாக கொண்டு போகிறது. நாளை காலுக்கு ஆரம்பிக்க வேண்டிய வாலிபர் கூட்டம் இப்பொழுது நாளே ஆகிவிட்டது. எனவே இப்பொழுது இந்த வாலிபர் கூட்டத்திற்கான செய்திக்கான ஜபத்தை கோயில்பட்டுள்ள சகோதரர் மனோகர் வந்து இப்போ ஜபம் செய்வார். அந்த ஜபம் செய்து முடித்த உடனேயே பெரியவர்கள் எல்லாம் உடனே இங்கே நேற்றெல்லாம் நிறைய கூட்டம் போட்டுட்ருந்தீங்க, அவங்களுக்கு செய்திக்கு ரொம்ப டைம் காணல, அதனால் ரொம்ப லேட் பண்ணாமல் உடனே நீங்கள் வந்து குழு ஜபத்துக்கு கிளம்பிச்சு போயிருங்க. வாலிபரெல்லாம் பின்னாலெல்லாம் முன்னால் வந்து நீங்கள் வந்து செய்திக்கு ஆயத்தமாகலாம். சார் மனோகரில் வந்து ஜெபம் செய்வார்கள். அஞ்சே காலிலேருந்து ஆறேகால் வரைக்கும் தேநீர் இடைவேல உண்டு. அதுக்கப்புறம் ஆறேகால் டு 6:45 பாடல்கள், 6:30 டு 7:30 சாட்சி நேரம், இரவு 7:30 8:30 சுவிசேஷ செய்தி. ஜெபிக்கலாம். எங்களை கிருப்பையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்தது நல்லது என்று சொல்ல முடியாத நன்மையிலே உங்களுடைய ஆவிக்குரிய சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் உறுதியாய் கர்த்தருக்காக ஆண்டவரே இழக்க வேண்டிய காரியங்களை இழக்க முடியாத நன்மையிலே எங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்தியதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்திருக்க முடியாத கூட்டங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உதவி செய்தலும் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வருங்காலத்திலே சபைகளின் தலைவர்களாய் முன்னேறி வரும்படியான நிலையில் இருக்கும்படியான இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கும்படியான சந்தேகங்கள், அவளுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியான ரட்சிப்புகளுத்த ஒரு நிலைமையில் இருக்கும்படியான தடைகள் எல்லாவற்றுக்காக ஆண்டவரே நல்ல ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்தை ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர்தாமே ஆண்டவரை இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செய்தி சிறுபு அந்த வாலிப பிள்ளைகளோடு கூட இடைப்படும்படியான சவுனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா விதமான நிலையிலும் ஆண்டவரே அவளுக்கு ஐயப்பாடுகளை எல்லாம் நீக்கி விசுவாசத்துக்குரிய ஒரு நிலைமையிலே அவள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு நிலையிலும் விசுவாசத்தினாலே ஆண்டவர் ரட்சிப்பை சுதந்தித்து கொள்ளவும் கர்த்தருக்காக ஆண்டவரை ஜீவிக்கவும் புதிய தீர்மானங்கள் எடுக்கவும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்குறோம். எந்த ஒரு வாலிப பிள்ளைகளும் வெளியே போய்விடாமல் ஆண்டவரை முன்னேறி வந்து உற்சாகமாய்
தேவ சமூகத்திலே உங்களுடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்க உதவி செய்வீராக. அனுப்பி கொடுக்கிற பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவளையும் கூட நீர் ஆசீர்வதியும். கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பர் மற்றவருமாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு கூட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன்